விஷயங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர். இந்த வாரத்துக்குண்டான டாரோ ரீடிங் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வர்ற மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான டாரட் ரீடிங் கைடன்ஸ். அதே மாதிரி டாரோ ரீடிங் மெசேஜ் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் வேணும்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஆக்டிவாக இருங்க. ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் கார்டு ரீடிங் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஒரு தேங்க்யூ சொல்லலாம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம், சம்திங், ஒரு கான்வர்சேஷனாக. நான் வேறு எந்த வீடியோலையும் உங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன் ஆக்டிவாக வச்சுக்க சொல்கிறதில்ல, ஏன்னா வந்து நம்மளோட டீப்பர் கனெக்ஷன்ஸ். நீங்கள் வந்து என்கிட்ட வந்து காலில் ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா அப்படியே பேசலே அந்த வைப்ரேஷன் எனக்கு தெரியணும். அந்தளவுக்கு இங்கே வந்து நமக்கு அந்த கனெக்ஷன்ஸ் கார்டு கூட உங்களுக்கு எனக்கு கார்டுக்கு ஏற்படும். அதனால கமெண்ட் செக்ஷனில் மட்டும் ஆக்டிவாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அந்த டீப்பரான மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கார்ட்ஸ் மூலமா. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். இல்லை நீங்கள் என்ன நம்பர்ஸ் நம்ம நினச்சிங்க அப்படின்றது கூட கமெண்டில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த வாரம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும், மக்கள்கிட்டருந்து எமோஷ்னல் சப்போர்ட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ தேவையில்லாமல் அவசரப்பட்டு நீங்கள் பணத்தை வந்து டக்குன்ட்டு சில விஷயங்களுக்கு கொடுத்துட வேண்டாம், ஏன்னா தேவையில்லாத லாஸஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸும் இந்த வாரம் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்து கரெக்டாக நீங்கள் உங்களோட செலவுகளை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டபுள் மைண்டடாக இருக்குது, இந்த இதை வாங்கலாமா, இந்த பொருள் வேண்டாமா, இது இதுக்கு இந்த செலவு தேவைதானா இல்லை தேவையில்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு டபுள் மைண்டடாக போயிட்டுருக்கு. அப்படின்னா இது எஸ்ஸும் வருது நோவும் வருது, என்ன தான் பண்ணலாம், பாதி பேர் எஸ் சொல்கிறாங்க பாதி பேர் நோ சொல்கிறாங்க அப்படின்ற குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து நோ தான். ஸோ இப்போ வெயிட் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு திடீர்னு நீங்கள் அந்த குழப்பத்தில் வந்து முடிவு எடுக்க வேண்டாம். அது முடிவு எடுத்ததுன்னா பெரிய பெட்டரான டிசிஷனாக இருக்காது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அந்த முடிவெல்லாம் எடுத்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்படியே வந்து ஹெல்த்தில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருந்ததுனாலும் அது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து சரியாகக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்குமே தவிர ரொம்ப பெருசாக இருக்காது. உங்களோட ஃபுட் இன்டேக்கில் நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும். ரொம்ப உங்களுக்கு சாப்பிட வேண்டான்னு சொல்லியிருந்த பொருளெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். மற்றபடி ஹெல்த்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நீ அழகாக இருக்குது, அதிலெல்லாம் ஹெல்த்தில் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, வர பிரச்சனை ரெண்டு நாளில் சரியாக போயிடும், அவ்வளோதான். உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லவ்வர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேசுகிறதுக்குண்டான சான்சஸ் வந்து திருப்பி அமைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாக நடக்க ஆரம்பிக்கும். இதே வந்து லவ் மேரேஜுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அழகாக இந்த வாரம் இருக்குது. ஸோ எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனை நாள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்த விஷயம் உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. அது மெயினாக வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப், எமோஷன்ஸ் ரிலேட்டடான லவ் பாண்டிங் விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைய ஆரம்பிக்கும். உங்களை ஃபினான்சியல் மட்டும், பண ரீதியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். குழப்பத்தில் எதுவும் முடிவு எடுக்க வேணாம். அப்படி வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டால் அது கரெக்டாக இல்லை.
ஸோ அப்புறமா கூட பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி நினைக்கலாம், இந்த வாய்ப்பை இப்போ தவற விட்டுட்டால் திருப்பி கிடைக்கவே கிடைக்காதோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் திருப்பி சான்சஸ்லாம் இருக்க தான் செய்யும், உங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து எதுவும் முடிவு பண்ண வேண்டாம். சில விஷயத்த வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக இது மூவ் ஆன் ஆயிடணும் அப்படின்ற வார்த்தை உங்களோட மைண்டில் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் ஆயிடலாம் தாராளமாக. சில இடத்துல உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்ஸ் இருக்குது, இந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணியாச்சு இந்த விஷயம், அதனால இதுக்கு மேலே உங்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலிருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கும் உண்டான டைம் தான் அது. ஏன்னா சிலர் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணுனா கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுக்கறது நல்ல விஷயம்தான், உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஓகே, நம்ம 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு வந்து சில பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடிக்ஷன் ஏற்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அலர்ட் ஆகிக்கோங்க, இதுவே வந்து உங்களுக்கு அலர்ட் மெசேஜ்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் அவங்கவுங்களுக்கு தெரியும், நம்ம என்னமோ ஒரு பேட் ஹேபிட்டில் ஜாஸ்தியாக போகிறோமே, இருந்ததை விட இத்தனை நாள் இருந்ததை விட இப்போ இந்த டைம் பீரியடில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதை பிரேக் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு அலர்ட்டாக நினச்சி இந்த மெசேஜை நீங்கள் அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருங்க, அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வந்துருங்க. அதே மாதிரி இதனால உங்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு டிப்ரெஷன் வந்து உங்களை அப்படியே பயங்கரமாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, மென்டல் ஹெல்த் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களை ரொம்ப சார்ந்திருக்கிறது, அடுத்தவங்க இவங்க இவங்க எஸ் சொன்னால் தான், இவங்க நோ சொன்னால் தான், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்க மாதிரி இருக்குது. அது உங்களுக்கும் சரியில்லை, அவங்களுக்கும் வந்து அது கரெக்டாக இல்லை, போய் பிடிச்சி இழுத்த பிடிச்சி வச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ சில விஷயங்களை ரொம்ப ரிலாக்ஸாக விட்ருங்க. எல்லாம் வந்து உங்கள் கூட வந்து யார் இருக்கணும்னு இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, நம்ம யாரையுமே வந்து ரொம்ப டைட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் இருந்து வெளியே வந்துடுங்க. நம்பிக்கை வந்து இல்லாமல் குறைஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கையோடு இருங்க அவ்வளோதான், அதுவே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது, தேவையில்லாத தாட்ஸ் வந்து தூங்குறப்ப தான் வருது, நைட்டு வந்து ஓவராலாகவே நைட்டு ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஒரு கில்ட் இருக்கிறது, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணது வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க, உலகத்தில் யாருமே தப்பு பண்ணாது, எல்லாரும் தப்பு பண்ணி தான் நம்ம திருத்தி வருவோம். ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன கில்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்க வேணாம், எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ மைண்டு ரிலாக்ஸாக போயிட்டு படுத்து தூங்குங்க, அதுக்கப்புறமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பியூட்டிஃபுல்லான மார்னிங் வந்து நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்க, அழகாக பியூட்டிஃபுல்லான மார்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து ஓவராலாக ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஓவராலாக ஒரு சேஞ்சஸ், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறது, இத்தனை நாள் டிஸ்டர்பன்சஸ் இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டான க்யூர் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹெல்த்துக்காக உங்களுக்கு பணம் வந்து செலவு பண்ணுறதுக்கான மாதிரி தான் இருக்குது இந்த வாரம். ஸோ அதுக்கான பணம்
செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட ரொட்டீன் செக்கப்ஸ்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குது. அந்த ரொட்டீன் செக்கப் அந்த ஒரு அதாவது மந்த்லி விசிட் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் வர சொல்லியிருக்காங்க டயாபெட்டிக் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கெல்லாம் வந்து அந்த மந்த்லி விசிட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான செலவை வந்து கவலைப்படாதீங்க. அந்த செலவை வந்து நீங்கள் பண்ணினாதான் உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தில் வந்து ரொம்ப பெட்டரான சேஞ்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் சூப்பராக நடக்கும் உங்களுக்கு. ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ், நீங்கள் கோயிலுக்கு போகிறது தான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்படின்னா அதில் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லான நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் கும்பிடுற வேண்டுதல்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இன்னொரு ரெண்டு கோயிலுக்கு வந்து யாராவது ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தனால உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ சின்ன சின்ன அது அவங்கவுங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ப்ராக்டிஸில் ரொம்ப பாசிட்டிவான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உங்களோட இந்த வாரம் வந்து உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, லவ்வர்ஸ்க்கு மெயினாக லவ்வர்ஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் சான்சஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிறது, அவங்க ஃபேமிலியில் வந்து இதுக்காக பேசுறது, மேரேஜ்க்காக பேசுகிறதுக்கான சான்சஸ்லாம் வந்து இந்த வாரம் ஏற்படும். ஸோ அப்படி பேசுனீங்கனாலும் உங்களுக்கு சில இடத்துல ஃபேவரபுளாக தான் அமைய ஆரம்பிக்கும். பேலன்ஸ்டாக இருக்கும், பெரிய பிரச்சனைகளுக்குள்ள உழுவுற மாதிரி இல்லை, பேலன்ஸ்டாக தான் இருக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே நிறைய விஷயங்களில் தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். ஓ இதுதான், இதனால தான் இப்படி இருந்துச்சா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாரமாகவும் இது இருக்கும். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக இந்த வாரம் பண்ணலாம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வாரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நம்பர் 3 நினச்சி அவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து இந்த வாரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுவீங்க, இல்லை ஃபோனில் பேசுவீங்க, இல்லை எங்கேயாவது வெளியே போயிட்டுருக்கப்போ அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸை கொடுக்கும். ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இந்த வாரம் ஏற்படும். நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ஸில் இருக்கீங்க, நல்ல ஒர்க்கில் வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட சிம்பிளிசிட்டி வந்து அந்த இடத்துல உங்களை பார்க்குற மக்களுக்கு, உங்ககிட்ட பேசுகிற மக்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து உங்களுக்கும் சந்தோஷம், அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சேரிட்டி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில், உங்களோட இன்கமில் இன்னும் பெட்டரான மாற்றங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்குன்ட்டு ஒரு குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களோட வேலையிலேருந்து. ஒரு சின்ன, அதாவது நம்மளை மீறி நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்போம், நமக்குன்னு ஒரு டைமே இல்லாமல் இருக்குள்ள ஒரு குட்டி குட்டி பிரேக், அதாவது ஏதாவது படம் பாருங்கள், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வர்றது, ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நல்லா தூங்குறது, அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களோட ரொட்டீனை வந்து இன்னும்
இன்னும் சூப்பர் எஃபர்ட் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் பெட்டராக இருக்கும். சின்ன சின்ன ரிஸ்க்குன்னு சொன்ன விஷயங்கள்லாம் கூட அதுலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுவீங்க. ஒரு பய இந்த மாதிரி வச்சுச்சோ, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது நோய் வந்துடுமோ அப்படின்னு நினச்சதெல்லாம் வந்து போயிட்டு அதுலேருந்து பெட்டராக வந்துடுவீங்க வெளியே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி மெடிடேஷன்ஸ்லாம், ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸாவது அட்லீஸ்ட்டு இயர்லி மார்னிங் பண்ணிங்கன்னா இன்னும் பயங்கரமான மாற்றங்கள் இருக்கும். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாமும் நல்ல ஹெல்த் க்யூர் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எப்படியோ ஒன்று இந்த வாரம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களோட தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்ட ஒரு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணுவீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஹெல்த்தில். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து பணம் விஷயத்துக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம். ஸோ பணம் ரீதியான ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வாரம் ஹோல்டு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேளுங்கள். ஏன்னா பணம் ரீதியான விஷயங்கள், நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்கணுன்னாலும் சரி, இப்போ அதுக்குண்டான ஏதாவது கேள்வி ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் எங்கேயாவது யாராவது விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு உண்டானத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பணம் ரீதியான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து யாராவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க இன்னொருத்தரை பற்றினா, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கெலாம் நீங்கள் போகவே போகாதீங்க. அந்த மாதிரி காசிப்புக்கெல்லாம் போகவே போகாதீங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. மற்றபடி ஒரு நல்ல ஃப்ரீடம் இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி லெவல் இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் பெட்டராக பண்ண முடியலனா கூட இப்போ வந்து தனியாகவே பெட்டராக பண்ணக்கூடிய சான்சஸ்ஸும் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போது மேரேஜ்க்காக வெயிட் பண்ணுறாங்க, மேரேஜ் லவ் என்ன சொல்கிறது இப்போது பார்த்துட்ருக்காங்க மேரேஜு அப்படின்றப்போ அது ரொம்ப பிடிச்சி மேரேஜ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைம் அமைய ஆரம்பிக்கும். வீட்டில் அக்செப்டன்ஸோடு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு அமைய ஆரம்பிக்கும். இதே லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வாரம்லாம் வந்து அதுக்குண்டான ஒரு ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஏற்படும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுக்குண்டான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஹார்ட் சக்ரா நல்லா இருக்குது. பர்ஃபெக்டான உங்களோட பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, உங்களோட சோல்மேட் ரிலேஷன்ஷிப் கூட ஃபுல் நம்பிக்கை அவங்க மேலே வைங்க. அவங்கள வந்து நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். உங்களோட வைஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஃபுல் ட்ரஸ்ட்டு, எந்த சந்தேகமே இல்லாமல் வைங்க. அதுவே உங்களோட லைஃப்பில் ஒரு மேஜர் சேஞ்சஸை, பாசிட்டிவான சேஞ்சஸை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் மெசேஜஸ். ஓகே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.